ஹலோ கைஸ், என் பேர் எஸ்கே. இன்னைக்கு நம்ம ஜேம்ஸ் கிரே டைரக்ட் பண்ணி பிராட் பிட் நடிச்சு ரிலீஸ் ஆன ஆட் ஆஸ்ட்ரா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆட் ஆஸ்ட்ரா மூவியை செப்டம்பர் 20, 2019 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. பிராட் பிட் இந்த மூவியோட லீடிங் ரோலான ராய் மெக்பிரீட் கேரக்டரை ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த மூவியை ஜேம்ஸ் கிரே தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆட் ஆஸ்ட்ரா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்பேஸ் அட்வென்ச்சர் மூவி தான். இந்த மூவியோட ஸ்டோரி கான்செப்ட் என்னன்னா, ராய் மெக்பிரீட்ன்ற ஆஸ்ட்ரோனைட் நம்மளோட சோலார் சிஸ்டமில் தொலைஞ்சு போன அவரோட அப்பாவை தேடி போகிறாரு. எதுக்குன்னா, அவர் தொலைகிறதுக்கு முன்னாடி ஸ்பேஸில் ராய் மெக்பிரீடோட அப்பா பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டால் மொத்த சோலார் சிஸ்டமே அழிய போகுது. ஸோ ராய் மெக்பிரீட் எப்படி அவங்க அப்பாவை தேடி ஸ்பேஸில் கண்டுபிடிக்கிறாரு, நம்ம சோலார் சிஸ்டமை எப்படி காப்பாற்றுறாருன்றது தான் ஸ்டோரி. ஸ்பேஸ் அட்வென்ச்சர் ஜேர்னலில் இது வரைக்கும் எக்கச்சக்க மூவிஸ் இருக்குது, பட் ஆட் ஆஸ்ட்ரா மூவியில் இது வரைக்கும் காட்டப்படாத ஒரு புது அட்வென்ச்சரை கொடுத்துருக்காங்க. இந்த மூவியில் மெயினான ஒரு கேரக்டர்னால் அது ராய் மெக்பிரீட் தான். 90% ஆஃப் த ரன்னிங் டைமை அவரே தான் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரை பிராட் பிட் அவ்வளோ சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. த்ரூ த ஃபிலிம்லையுமே ஒரு யதார்த்தமான பெர்ஃபார்மன்ஸையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மூவியில் காட்டப்பட்ட சில டெக்னாலஜிலாம் ரொம்பவே புதுசாகவும் ஸ்க்ரீனில் பார்க்க அட்ராக்டிவாகவும் இருக்குது. இந்த மூவி ஒரு PG-13 மூவி தான், பிகாஸ் அங்கங்கே பிளட் ஷாட்ஸ் அண்ட் வைலன்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலுமே PG-13 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம், ஒரு சின்ன பிளட் ஷாட்ஸ் இருந்தாலுமே பார்க்க கொஞ்சம் கொடூரமாக இருக்குது. அதான் இந்த மூவியோட ஸ்டோரி பிளாட்டை ரொம்ப புதுசுன்னு சொல்ல முடியாது, பட் அந்த ட்ராவலிங் ஜேர்னியில் ஒரு ஒரு இடத்துக்கும் போகும்போது அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பேஸ் ஜேர்னியை ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஜேம்ஸ் கிரே டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. படம் ரொம்பவே பொறுமையாக தான் போகுது. இருந்தாலுமே ஜேம்ஸ் கிரேவோட ஸ்டோரியும் பிராட் பிட்டோட பெர்ஃபார்மன்ஸும் சேர்ந்து தான் இந்த மூவியை ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவியாக ஆக்கியிருக்கு. இந்த மூவியில் லீனியராக தான் கதையை சொல்கிறாங்க, அங்கங்கே சின்ன ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் தான் வருது. இந்த மூவியோட மிக முக்கியமான ஒரு வீக்னஸ்னால் அது அதிகமாக பேசுகிறாங்க, அதுவே படத்தை ரொம்ப ஸ்லோவாக ஆக்கியிருக்கு. அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஒரு இடத்துலையும் வர்ற ப்ராப்ளம் அது ஏன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி ஸ்டோரியை டக்குன்னு கொண்டு போகிறாங்க. அதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. பார்க்குறப்போ சில ஷார்ட்ஸ்லாம் எப்படிடா எடுத்தாங்கன்ற அளவுக்கு இருக்கு. அவ்வளோ சூப்பராக இந்த மூவியில் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. இன்டர்ஸ்டெல்லார் மூவியோட சினிமோட்டோகிராஃபர் ஹொயாட்டி வேன் ஹொயாட்டி மேலே தான் இந்த மூவிலையும் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த மூவியோட ஸ்டோரி ஃபியூச்சரில் தான் நடக்குது. நம்ம எர்த் இப்படியே இருந்து ஒரு டிஸ்டன்ட் ஃபியூச்சரில் என்னெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம் ஸ்பேஸ்லன்னு காட்டுற ஒரு விஷனரியாக இந்த மூவி இருக்கு. படத்தில் ஒரு மிகப்பெரிய கிளைமேக்ஸ்லாம் இருக்காது, சாதாரண கிளைமேக்ஸ் தான். பட் இந்த மூவியில் காட்டப்பட்ட அந்த ஸ்பேஸ் டிராவல் தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நல்ல மூவி, எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். பிராட் பிட்டோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, சினிமோட்டோகிராஃபி அண்ட் டைரக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆட் ஆஸ்ட்ரா கண்டிப்பாக பாருங்க, உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது எஸ்கே டாட்டா. பாய் பாய். Make him spicy, Papa.